என்ன பண்றது, இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு புள்ள பெத்தவனுக்கு உரியல சோறு, நாலு புள்ள பெத்தவனுக்கு நடு வீதியில சோறுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? கடவுளே, என்னதான் பண்றது? நான் வாழ வேற வழியே இல்லையா? என்ன செய்யறதுன்னு ஒண்ணு புரியலையே. ஆண்டவா பெரியவர, யாரு தம்பி பெரியவர சொல்லுங்க தம்பி, என்ன வருத்தமா சொல்லு போயிருக்கீங்க தம்பி? நாலு புள்ள பெத்தன், நடு வீதியில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒன்னும் காசு பணம், ஒன்னு டீ குடி கூட காசு கிடையாது. நான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல, வழி தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. கவலைப்படாதீங்க ஐயா, நம்மள மாறி இருக்கிற முதியோர்களுக்கு நம்ம ஊருக்கு அருமையான ஒரு திட்டம் வந்திருக்கு. என்னங்க தம்பி? ஆஜீவிகா திட்டம். என்ன தம்பி? ஆஜீவிகா திட்டம். தம்பி, இது வந்துட்டு எந்த திட்டம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்னும் செய்யற மாதிரி தெரியல. நாங்க ஏதாவது ஒரு அநாத பணம் கேட்டாலும் சரி, தாசில்தாரா போய் பாருங்க, விஓஓ போய் பாருங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த திட்டம் மட்டும் வந்து எங்களுக்கு என்ன தம்பி செய்ய போகுது? சரி, கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம ஆஜீவிகா திட்டத்தின் மூலமாக நம்மள மாதிரி இருக்கிற முதியோர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வாங்கி கொடுக்க போறாங்க. அரசாங்கத்துடைய அனைத்து சலுகைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தர போறாங்க. உங்களை எப்படி பராமரிக்கிறது, உங்களை எப்படி பாதுகாப்பா வைக்கிறது அப்படின்றது கூட உங்களுக்கு தெளிவுபடுத்த போறாங்க. என்ன பக்கம் வந்திருக்கீங்களா? வந்துட்டேன்ல. ஏய் மத்தளக்கிரமாமா, நல்ல தாளத்தை இழுத்து போடு, அப்பதான் ஆட முடியும். போடலாமா? கூடையில கருவாடேன் குண்டலில பூக்காடேன், குண்டலில கருவாடேன் குண்டலில பூக்காடேன், பொழுதடி காவேரி கலமெல்லாம் பாட்டு ஓயிருதா எங்கடி போற மாமார வந்து வாடுது இங்கு அம்மாலே. ஏ அம்மாலே, என்னுயிர் ரோசா எங்கடி போறேன் மாமார வந்து வாடுது இங்க அம்மாலே. ஏ அம்மாலே, ஏ அம்மாலே, ஏ அம்மாலே. தாளத்தை போடுற, ஆனால் நீட்டை வச்சனால செத்துட்டு வண்டியே. என்ன பண்ண, என்ன பண்ணுறது? நம்ம பொழப்பு கை தட்டி கை தட்டி காசு கேட்குற பொழப்பாக போயிடுச்சு. இப்படிலாம் இருக்கும்போது எங்கள்லாம் யார் இந்த சமுதாயத்தில் மதிக்க போகிறாங்க? எங்களுடைய வரையெல்லாம் எப்போ தான் தீரப்போகுதுன்னே தெரியலையே. ஐயோ வணக்கங்க. கவலைப்படாதீங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லது, நல்லா நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். சரி, உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாகவும் நல்ல மதிப்பு உள்ளவங்களாம் ஆக்குறதுக்காக நம்ம கிராமத்தில் ஆஜீவிக்கான ஒரு அருமையான திட்டம் வந்திருக்குது எங்களுக்கு. ஆமாம் ஆமாம், வந்திருக்கு. ஆமாம். ஐயோ, அந்த திட்டத்தில் நம்ம ஊரில் கிராம ஒருமொழிப்பு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கல்ல நீங்கள், கரெக்டாக பார்த்து. ஆமாம் ஆமாம். ஐயோ, அந்த கிராம ஒருமொழிப்பு சங்கத்தில் உங்கள் பேர் கூட இலக்கு மக்கள் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. என் பேர் சேர்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேற நீங்க கை தட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கை தட்டினாதான காசு போடுறாங்க. இல்லங்க, கை தட்டி காசு கேட்க வேணாம். ஏன்னு கேட்டா, அந்த கிராம ஒருமொழிப்பு சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சுயமா தொழில் செய்ய தனிநபர் கடன் கொடுக்க போறாங்க. எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அனைத்து உதவிகளையும் வாங்கி கொடுக்க போறாங்க எங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் ஒன்றா இணைச்சு ஒரு சுய உதவி குழுக்களா உருவாக்க போறாங்க. எங்களையும் ஒரு குழுவா சேர்க்க போறீங்க? ஆமா, சிறப்பு குழுவா உருவாக்க போறாங்க. அப்படின்றீங்க? ஆமா. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்பனா, நீங்க சொன்னதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
இப்பவே போயிட்டு எங்க கூத்தாண்டவர் கையாளுக்கு ஒரு பொங்க வச்சுட்டு வந்துடலாம்னு இருக்கேன். சரி நல்லதுங்க, வச்சு வந்துட்டு சரிங்க சரி. அப்புறமா வந்துருங்க. ஏ மத்தளக்கரமாமா, நல்லா தாளத்தை போடு. கூத்தாண்டாண்டவனுக்கு கூத்தாடிங்கோ, எங்க சொம்மி அடிச்சு பாட்டு பாடு பட்டம் ஆடுங்கோ. திறமையான பயிற்சிகள் பல இருக்குது, அது ஆஜீவிக்க திட்டம் மூலம் பிறக்குது. ஆஜீவிக்க திட்டம் மூலம் வருகுது.
இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு மந்திரம் சொல்றேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லிட்டேன் நானு, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். எல்லாரும் வலது கைய முன்னாடி நீட்டுங்க. இது நம்மளுடைய உயிர் மூச்சையும் கூட. சரிங்க சார். சொல்லலாமா? சொல்லுங்க சார். அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்து செயல்படுவோம். அனைவரும் முடிவெடுத்து செயல்படுவோம். அனைத்து செயல்களிலும் வெளிப்படையாக இருப்போம். அனைத்து செயல்களிலும் வெளிப்படையாக இருப்போம். மகளிருக்கு முன்னுரிமை அளிப்போம். மகளிருக்கு முன்னுரிமை அளிப்போம். ஏழை எளியோர்களை ஏற்றம் பெற செய்வோம். ஏழை எளியோர்களை ஏற்றம் பெற செய்வோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிவுற்றோருக்கும் உறுதுணையாக இருப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிவுற்றோருக்கும் உறுதுணையாக இருப்போம். நமது கிராம நிதியை நாணயத்துடன் பயன்படுத்துவோம். நமது கிராம நிதியை நாணயத்துடன் பயன்படுத்துவோம். நல்ல திட்டம் மட்டும் தான் இருக்குது.